திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் இரண்டாம் நாளாக நடைபெறும் மலர் கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் இந்த ஆண்டிற்கான கோடை விழா பிரையன் பூங்காவில் 59வது மலர் கண்காட்சியுடன் நேற்று தொடங்கியது. மலர் கண்காட்சி வரும் 29ஆம் தேதி வரை 6 நாட்கள் நடைபெறும். கோடை விழா ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு நடைபெறும். மலர் கண்காட்சிக்காக பிரையன் பூங்காவில் டேலியா, சால்வியா, டயாந்தஸ், ஆந்துரியம், மேரிகோல்ட் போன்ற விதவிதமான மலர்களும் நெதர்லாந்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு வண்ண மலர்களும் வைக்கப்பட்டுள்ளன. மலர்களால் வடிவமைக்கப்பட்ட திருவள்ளுவரின் உருவம், காய்கனிகள் மற்றும் மலர்களால் உருவாக்கப்பட்ட தமிழன்னை, காய்களால் வடிவமைக்கப்பட்ட சிங்கம், மலர்களால் வடிவமைக்கப்பட்ட புறா, மயில், டிராகன், ஸ்பைடர்மேன் மற்றும் கார்ட்டூன் கதாபாத்திரங்களும் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. பிரையன் பூங்காவில் 2ஆம் நாளாக நடைபெறும் மலர் கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். கொடைக்கானல் வந்திருக்கிறா, இங்க பிரியாணி பார்க் வந்திருக்கிறா, அங்க மலர் காட்சி நடந்துட்டு இருக்குது. இங்க சிலையில பாண்டா கரடி, டைனோசர், ஸ்பைடர்மேன், திருவள்ளுவர் சிலை எல்லாம் நாங்களும் என்ஜாய் பண்றோம். இங்க கொடைக்கானல் பிளேஸ் எல்லாம் பார்த்தா இடம் அழகா இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது, சமையல் என்ஜாய் பண்றோம். நீங்களும் வாங்க, எல்லாம் ஜாலியா இருக்கும். கொரோனாக்கு அப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு வந்து காமிக்கிறாங்க சார். அதனால வந்து இங்க வந்து பார்த்தா கண்ணுக்கே அவ்வளவு விருந்தா இருக்கு இந்த கண்காட்சி. இதுல வந்து பூவிலேயே வந்து திருவள்ளுவர் சிலை, காண்டா கரடி, ஸ்பைடர்மேன் எல்லாம் செஞ்சிருக்காங்க சார். குழந்தைங்க நல்லா பார்த்து என்ஜாய் பண்றாங்க, நாங்களும் என்ஜாய் பண்றோம் சார்.